நண்பர்களே, நான் அஸ்ஃபாக். இது சுற்றுலாமாங்க நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டால், நாகப்பட்டினத்தை சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். நாகப்பட்டினத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோ எடுத்துருக்கிறோம். அதில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம். வனவிலங்கு சரணாலயத்துக்குள்ளே நம்ம போகிறோம். இதில் முக்கியமான தகவல் வந்து இப்போ ஹக்கீம் பாய் சொல்லுவாப்பில், நம்ம காட்டை சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு ஆளுக்கு 35 திரம்ஸ் சார்ஜ் பண்ணுங்க. 35 ரூபாய் நீங்கள் துபாயில் இருக்கிறனால திரம்ஸ் திரம்ஸ் சொல்லாதே, அதெல்லாம் ஓகே. 35 ஆளுக்கு 35 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம வண்டியில் வந்தோம்னா வண்டி எங்கேயும் விட்டுறணும், அவங்கள்ட்டே சொந்தமாக வண்டி இருக்குது. சின்ன வண்டிக்கு 500, பெரிய வண்டிக்கு 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம பே பண்ண பிறகு நமக்கு இதே மாதிரி ஸ்லிப் கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம உள்ள அதில் இன்னொன்று, சின்ன வண்டிக்கு 500 தனி, அது போக ஒரு ஆளுக்கு 35 டிக்கெட். 35 டிக்கெட். பெரிய வண்டிக்கு 1000 டிக்கெட், 1000 தனியாக, அது போக 35 டிக்கெட். அது போக உள்ள கேமரா கொண்டு போகிறேன்னு சொன்னால் 50 மொபைலுக்கு பிரச்சனை கிடையாது. மொபைல் நீங்கள் பிரச்சனை கிடையாது, நீங்கள் பாக்கெட்லேயே வச்சு போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாம் நண்பர்களோடு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர்கள் மிஸ்டர் கவுஸ், இப்போ வந்து ஹம்தான், அவுலியா, ஆசிஃப், எல்லாருமே சின்ன பசங்களாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கோம். உள்ளே போக போகிறோம். இல்லை, உள்ளே வந்து புள்ளிமான், நிறைய குதிரை, காட்டு எருமைகள், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இங்கே வந்து லைட் ஹவுஸ், புதிய லைட் ஹவுஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு பழைய லைட் ஹவுஸ் இருக்கு. பார்ப்பதற்கு நிறைய விஷயம் இருக்கு. உள்ள போகிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். நீங்களும் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, லெட்ஸ் கோ. வாங்க போ. இப்போ நம்ம அந்த காட்டு உள்ளாக்க வண்டியில் போயிட்டுருக்கோம். ரெகுலராக நம்ம ஒரு ஜூவில் போய் பார்த்தோம்னா மான்கள் வந்து அப்படியே அந்த இடத்துல இருக்கும், நம்ம கன்ஃபார்ம் பண்ணி போகலாம், மானை பார்த்துடலாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து மான்லாம் வந்து ஒரு சரணாலயம். ஏற்கனவே பறவைகள் சரணாலயம் போனோம், நம்ம போன நேரம் பறவைகள் இல்லை. இங்கே எப்படி இருக்குன்னு தெரியல, ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது, ஒரு ஜூவில் வந்து ஒரு விலங்கை பார்க்குறதுக்கும் காட்டில் அது மேய்ஞ்சி தன்னால் சுற்றி திரியிற பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஒன்று ரெண்டு மானை தான் பார்த்துருப்போம், ரெகுலராக வீட்டில் வளர்க்குறது அப்படி இப்படின்னு பார்த்துருக்கலாம், ஜூவில் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே நிறைய மான்கள் நிற்கின்னு சொன்னாங்க. அதே மாதிரி புள்ளி மான், அதே மாதிரி வேறு இன்னொன்று வேறு ஜாதி மான்லாம் சொன்னாங்க. இப்போ என்னென்ன மான் நிற்கிதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப எதிர்பார்ப்போட போகிறோம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குதோ அதை விட அதிகமான எதிர்பார்ப்பு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் உள்ள. வாங்க, எப்படி என்னென்ன மான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கூட்டமாக பறக்குது பறவைகள் சரணாலயம். நம்ம வந்தோம், உண்மையிலேயே கூட்டம் கூட்டமாக பறக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே வரக்கூடிய மக்கள் பைனோகுலர் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டாப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஓகே. ஆ, இந்த பறவைகளுடைய ஆரிஜின் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. இனப்பெருக்கத்துக்காக வந்து இந்தியாவுக்கு வருது. அந்த மழைக்காலத்தில் வந்து இங்கே குஞ்சு பொறிச்சு அதுக்கப்புறம் திருப்பி அதை திருப்பி அங்கே போயிடும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பறவை வந்து இந்தியன் பிட்டான்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படியே இந்த பறவைகள் சரணாலயத்தில் கவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதார்த்தமாக நம்ம கண்ணில் பட்டுருச்சு. எங்கள் ஊர் பக்கம் இது வந்து ரொம்ப ஃபேமஸான பறவை. இதை வந்து காய்ச்சல்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து இந்தியன் பீட்டா, நிறையா ஊரில் வந்து ஆறு மணிக்குருவின்னு சொல்லுவாங்க, பொன்னி குருவின்னு சொல்லுவாங்க.
கிட்டத்தட்ட ஒரு ரெயின்போ பேர்டுன்னு கூட சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இதில் வந்து கிட்டத்தட்ட 9 கலர் இதில் உடம்புல இருக்கும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பறவை. உள்ளே போகிறோம், கிட்டத்தட்ட அந்த எண்டுக்கு போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எண்டு வந்துடும். முன்னாடி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா சுற்றி தண்ணி இருக்குது, நிறைய மான்கள், நிறைய பறவைகள். இது வந்து நவம்பர் டிசம்பரில் நீங்கள் வந்தீங்கன்னா அற்புதமான ஒரு இடமா இருக்குதுங்க. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். இந்த மான் பறவைகள்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறத விட நேரடியாக பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சந்தோஷத்தில் எனக்கு சொல்ல முடியல. அந்தளவுக்கு அந்த மான் ஓடும்போதெல்லாம் நான் வந்து என்ன எறியாமே சில நேரத்தை கத்திட்டேன். அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஒரு அற்புதமான இடம். அதனால் நீங்கள் முடிஞ்சளவு அங்கங்கே டூர் போகணுன்னு நினச்சிங்கன்னா, ஃபேமிலியோட ஒரு கண் குளிர்ச்சியான இடம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். இந்த வனவிலங்கு சரணாலயத்துக்கு நடுவில் வந்து நம்ம நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கோவரி கழுதைகள், குதிரைகள்லாம் நிற்கிறத பார்ப்பீங்க. இந்த குதிரை கோவரி கழுதைகள்லாம் என்னென்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் காலத்தில் அவங்க ரூல் பண்ணிவிட்டு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த விட்டுட்டு போனதை அப்படியே இந்த காடு பகுதியில் வாழ்ந்து அதை இனப்பெருக்கம் செஞ்சு அப்படியே பண்ணிகிட்ருக்கு. அது போக நிறைய மான்கள் பார்த்தோம் இல்லையா, அது வந்து வெளி மான்னு சொல்கிறாங்க. தென்னிந்தியாவிலேயே நம்ம பகுதியில் தான், இந்த கோடியக்கரை பகுதியில் தான் அதிகமாக காணப்படுது. இது வந்து பெண் மானுக்கு வந்து கொம்பு இருக்காது, ஆண் மானுக்கு வந்து தலையில் கொம்பு இருக்கும். அந்த ஆண் மான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த வயசு ஆக ஆக கலர் மாறுதுங்கிற மாதிரி ஒரு தகவலும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நிறைய பார்த்தோம், கொம்பு உள்ள மான்லேயே நிறைய கலர் உள்ள மான் பார்த்தோம். எல்லாம் ஒரே ஜாதி இன மான் தான், ஆனால் அந்த வயசுக்கு தகன கலர் மாறுதுங்கிற மாதிரி. இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோங்க. இதுக்கு மேலே வண்டி போகாது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா அந்த பழங்காலத்தில் சேதமடைஞ்சு அந்த லைட் ஹவுஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சோழர் காலத்தில் கட்டின அந்த லைட் ஹவுஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்த இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், பாயிண்ட் கேலிபர்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் கேலிபர் தான் இந்தியாவுடைய இந்த பகுதியில் உள்ள ஒரு எல்லை. நம்ம ஏற்கனவே தனுஷ்கோடியில் வந்து இந்தியாவுடைய இன்னொரு எல்லை நம்ம பார்த்துருப்போம். அந்த தனுஷ்கோடி எப்படி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு எல்லையோ, அது மாதிரி இந்த இடம், இந்த பறவைகள் சரணாலயம் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் கேலிபர் வேதாரண்யத்தில், இந்த கோடியக்கரைங்கிறது வந்து இலங்கையோட ரொம்ப பக்கத்தில் நெருக்கமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு இடிஞ்ச பில்டிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது என்னென்னா, இது ஒரு வரலாற்று சின்னம். இது வந்து சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கலங்கரை விளக்கம். இது இன்றைக்கும் இது ஒரு நினைவு சின்னமாக இருக்குது. அதனால நீங்கள் ஃபோட்டோ எடுத்துங்க. இது வந்து ஏற்கனவே சேதமடைஞ்சு தான் இருந்துச்சு. சுனாமி போ வந்தப்போ இன்னும் அதிகமாக அது சேதமடைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால தான் அதை பிளாக் பண்ணி அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க. ஆமாம்,
இப்போ இந்த காட்டுடைய என் முடிவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ திரும்ப நம்ம திரும்பி போனோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன வச்சுருக்காங்கன்னா, நம்ம மேலே ஏறி அந்த கடற்கரை ஓரத்தில் வந்து நம்ம மேலே ஏறி பார்க்குற மாதிரி ஒரு கட்டடம் வச்சுருக்காங்க. என்னென்னா அது மேலே ஏறி நம்ம பார்த்தோம்னா டாப் வியூவில் இந்த காடையை நம்ம சுற்றி பார்க்கலாம். காடையும் ஒரு பக்கத்தில் கடலையும் நீங்கள் சேர்ந்து பார்க்கலாம். அப்போ நம்ம ஏறிடுவோமா? அலைகளும் நல்ல ஆக்ரோஷமான அலைகளாக இருக்குது. இது வந்து சொல்லப்போனால் இந்தியாவோட ஒரு எல்லை தான். எல்லை இது, இது வந்து எல்லை. இப்போ இதை வந்து பாயிண்ட் காலிமர்ம்பாங்க ஆங்கிலத்தில். இந்த கோடியக்கரை வந்து பாயிண்ட் காலிமர் அல்லது கேப் காலிமர்ம்பாங்க. அந்த அந்த ஒரு வளைவு மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் கோடியக்கரை நம்ம இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கோடியக்கரை வந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ரூட்டே கிடையாது. நீங்கள் திரும்ப வந்த வழியில் தான் நீங்கள் வெளியாகணும். ஆ, நம்ம அப்படியே மேலே ஏறிக்கிட்டே இருக்கோம். எதுக்குன்னா நம்ம வந்து டாப் வியூ பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் காடு, ஒரு பக்கம் கடல். ஆமாம், ஏன்னா இது வந்து அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்ட பகுதி. அந்த லைட் ஹவுஸ் இங்கே இருக்கு. அஸ்வக் பாய், நம்ம கோடியக்கரை வந்தோம், சுற்றி பார்த்தோம். அந்த அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது? உண்மையிலேயே சொல்லப்போனால் ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். ஏன்னு சொன்னால், நம்ம நிறைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் பறவைகள் நிறையா பார்த்துருப்போம். இங்கே வித்தியாசமான பறவைகள் பார்த்தோம். மான், குதிரை, அதே மாதிரி காட்டு பன்றி, இன்னும் நிறைய பறவைகள், நிறைய விலங்குகள், சின்ன சின்ன விலங்குகள் நம்ம நிறைய பார்த்தோம். இந்த நரி போன்ற சில விஷயங்கள் நம்ம பார்க்க முடியலனா இருக்குது காட்டில். நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இந்த கோடியக்கரை வந்து ஒரு அற்புதமான வனவிலங்கு சரணாலயம், பறவைகள் சரணாலயம்னு பார்த்துருப்பீங்க. இங்கே இந்த பறவைகள் சரணாலயத்தில் வந்து எப்போ வந்தால் நல்ல டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் டு மார்ச் தான் அதிகமான பறவைகள் இருக்கும். வனவிலங்குகள் வந்து எப்போதுமே இருக்கும் இங்கே இருக்கிறது. உண்மையிலேயே நாகை மாவட்டத்தில் ஒரு டூரிஸ்ட் நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயம் கோடியக்கரைக்கு வந்து நீங்கள் இதை பாருங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கண்களுக்கு வந்து விருந்து படைச்சிருக்கோம். இயற்கை காட்சிகள் வந்து அவ்வளவு சுவாரஸ்யமாக காட்டியிருப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். சுற்றலாம் வாங்க.